திருச்சி உய்யகொண்டான் வாய்க்கால் தண்ணீர் நுரை பொங்கி வந்தது பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. திருச்சியில் உள்ள உய்யகொண்டான் கால்வாயை நம்பி சுமார் 36,000 ஏக்கர் விவசாய பணிகளும் 100க்கும் மேற்பட்ட கிராமங்களின் குடிநீர் தேவைக்கும் இந்த வாய்க்காலையே நம்பியுள்ளனர். இந்த வாய்க்காலில் கடந்த சில மாதங்களாக தண்ணீர் இல்லாமல் வறண்டு காணப்பட்டது. திருச்சியில் பெய்த திடீர் கனமழையின் காரணமாக தண்ணீர் வர துவங்கியது. அங்கு உள்ள மதகுகள் வழியாக தண்ணீர் வரும்போது நுரை பொங்கி வந்தது. பல ஆறுகளில் சாயப்பட்டறை கழிவுநீர் கலப்பதினால் நுரைகள் ஏற்படுகிறது. ஆனால் திருச்சியில் சாயப்பட்டறைகள் இல்லாத நிலையில் தற்போது பெய்த கனமழையினால் உய்யகொண்டான் வாய்க்காலில் திடீரென நுரை பொங்கி வந்ததால் விவசாயிகளும் பொதுமக்களும் அதிர்ச்சி அடைந்தனர். அரசு உரிய நடவடிக்கை எடுத்து உய்யகொண்டான் வாய்க்கால் முழுவதையும் தூர்வாரி தூய்மை செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அமராவதி ஆற்றில் பவானி ஆற்றில் எல்லாம் சாயப்பட்டற தண்ணி கலக்கும், ரசாயன தண்ணி கலக்கும், அதில் நுரையிறது சகதம். ஆனால் உய்யகொண்டானில் அப்படி ரசாயனங்கள் கலப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது நுரையாக இருக்குது. நம்ம அமைச்சர் பெருமக்கள் சொல்லுவது போல் இந்த நுரை ஜனங்கள் சோப்பு போட்டு குளித்தனால் வந்தது அல்ல. இது வந்துட்டு ஏதோ ஒரு இயற்கை மாற்றத்தால் அல்லது ஏதோ கலப்படத்தால் வந்து கொண்டிருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். ஆக உய்யகொண்டான் ஆற்றை நம்பி ஒரு பலாயிரக்கணக்கான ஜனங்கள் பயன்படுத்துகின்ற அந்த நீர் இப்படி மாசுபட்டு நுரையாக வருகிறது என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக இதில் கவனம் செலுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த பகுதியினுடைய பொதுமக்களுக்கு பல நோய்கள் தாக்கக்கூடிய அபாயம் இருக்கின்றது. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.